ஓகே, இப்போ அடுத்து இயல் ஒன்றில் மூணாவது டாப்பிக்காக இருக்கக்கூடிய இரட்டுற மொழிதல். ஓகேங்களா, அந்த இரட்டுற மொழிதலில் இருக்கக்கூடியதுக்கான ஷார்ட்கட் இதுக்கு அந்த நூல் ஆசிரியரை பற்றின ஒரு நூல் குறிப்புக்கான மொத்த ஷார்ட்கட்டையும் கொடுத்துடலாம். முதல்ல இதை படித்து பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவரோட பேர் வந்து சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழலகனார். ஓகேங்களா, இவரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, ரொம்ப எளிமையாக இருக்கும், இதை பயன்படுத்தி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதை பார்த்துக்கோங்க. இவரோட பெயர் வந்து தமிழலகனார், இவரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம், சிறப்பு பெயர் வந்து சந்தகவிமணி. இவர் எத்தனை சிற்றிலக்கியங்கள் இயற்றியிருக்காருன்னா 12 சிற்றிலக்கிய நூல்களை இயற்றியிருக்காரு. இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டுங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த இமேஜெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள் சந்தனத்தை தேய்ச்சிக்கிட்டு மதியானம் ஒரு 12 மணிக்கு சன்னில் இருந்தோம்னா அழகாக மாறிடலாம். ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தானே இது, உங்களுக்கு புரியுதா? சந்தனம் தேய்ச்சிக்கிட்டு ஓகேங்களா, ஒரு மதியம் 12 மணிக்கு சன்னு, ஆனால் சன்னுனா சூரியன், சூரியன் படுற மாதிரி இருந்தால், சன் படுற மாதிரி இருந்தால் அழகாக மாறிடலாம். ரொம்ப எளிமை. இதில் சந்தனம் அப்படின்னா சந்த கவிமணி என்பது அவருடைய இயற்பெயர், புரியுதுங்களா? இதில் உங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சந்தனம் தேய்ச்சிக்கிட்டு அப்படின்னா சந்த கவிமணி என்பது அவருடைய சிறப்பு பெயர். மதியம் 12 மணிக்கு அப்படின்னா இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை இயற்றியுள்ளார், முடிஞ்சிருச்சா? சன் படுற மாதிரினா சண்முக சுந்தரம் என்பது இவருடைய இயற்பெயர். ஓகேங்களா, அழகாக மாறிடலாம் அப்படின்னா இவை அனைத்தும் தமிழகனார் பற்றிய ஷார்ட்கட். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, எதுவுமே கிடையாது. இந்த ஷார்ட்கட் பாருங்கள், சந்தனம் தேய்ச்சிக்கிட்டு மதியம் 12 மணிக்கு சன் படுற மாதிரி நின்னால் அழகாக மாறிடலாம். அதுக்கான விளக்கம் இது தான். ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, அடுத்த ஷார்ட்கட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.